கேப்ரியல், உனக்கு ஏதாவது வருத்தமா? தாதியை பார்க்க வந்தீரா? அவர் சென்று விட்டார், ஆனால் நான் உதவுகிறேன். ஏதாவது பிரச்சனையா? இல்லை, எனக்கு வெக்கமாக இருக்கின்றது. நான் வைத்தியராக போகிறவள், எனக்கு எது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். அது நான் எனது விவாத பேச்சை பயிற்சி செய்கையில் கொஞ்சம் நிதானம் இழந்து விட்டேன். என்ன நடந்தது? நான் மேடையில் இருந்து விழுந்து காலை காயப்படுத்திக் கொண்டேன். கடவுளே, அமெரிக்க ஜனாதிபதியாக முயற்சிப்பது ஆபத்தானது. ஆனால் கவலைப்படாதே, நான் உடனடியாக குணப்படுத்துகிறேன். உட்காரு. சரி, முதலில் காயத்தை துப்புரவு செய்து அதை காய வைத்து விட்டு ஒரு கட்டு போட்டால் சரி, எல்லாம் முடிந்தது. இனி உன்னுடைய உடலே அதை சுகப்படுத்திவிடும். இது உனக்கு நன்றாக தெரியும் போல. நன்றி கேப்ரியல். இனி நான் செய்ததை குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும். நான் தாதிக்கு உதவி செய்ய எத்தனை பஞ்சு, எத்தனை மருந்து துணி, எத்தனை கட்டுக்களை பயன்படுத்தினேன் என்பதை எழுதி வைக்க வேண்டும். உதவுகிறாயா? நிச்சயமாக. இவை துப்புரவாக்கும் பஞ்சு. தாதி அலுமாரியிலிருந்து 659 பஞ்சுகளில் 238 பஞ்சுகளை பயன்படுத்தி விட்டார். கழித்தால் அலுமாரியில் மீதம் எத்தனை இருக்கிறது என்று தெரியும். ஓ, எனக்கு விளங்குகிறது. கழிப்பதற்கு இலகுவாக எண்களை பிரிப்போம். அதை இப்படி செய்யலாம். 100கள், 10கள், 1கள் என்று பிரிக்கலாம். 659 என்பது 600 சக 50 சக 9 என்று விரியும். 238 200 சக 30 சக 8 விரியும். இப்பொழுது அதை கழிக்கலாம். 1கள் ஆரம்பிப்போம். 9 1கள் இருந்து 8 1கள் கழிந்தால் விடை 1. இனி 10கள் பக்கம். 5 10கள் இருந்து 3 10கள் கழிந்தால் 2, அதாவது 20. அது சரி. 600 இருந்து 200 கழித்தால் விடை 400. எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்தால் விடை 400 சக 20 சக 1. அது சமன் 421. இனி மருந்து துணிகளை எண்ணுவோம். சரி, எனக்கு இன்னும் ஒரு முறை தெரியும். அதுதான் அட்டவணை முறை. எனக்கும் தெரியும். இதோ இதை பயன்படுத்திக் கொள். தாதி 725 மருந்து துணிகளில் 302 துணிகளை பாவித்து விட்டார். ஆகவே 302 725 இருந்து கழித்தால் அலுமாரியில் எத்தனை மிச்சம் என்பது தெரியும். அட்டவணையில் மேல் வரிசையில் 100கள் பக்கம் 7, 10கள் பக்கம் 2, 1கள் பக்கம் 5 வேண்டும். சரி, இனி அதிலிருந்து 302 கழிப்போம். கீழே உள்ள வரிசையில் 100கள் பக்கம் 3, 10கள் பக்கம் 0, 1கள் பக்கம் 2 உள்ளது. சரி, இனி கழிப்போம். 1கள் பக்கம் ஆரம்பிப்போம். 5 1களில் இருந்து 2 1கள் கழிந்தால் விடை 3. இனி 10கள் பக்கம். 0 இருந்து 2 10களை கழித்தால் மீண்டும் 2 10கள். 7 100களில் இருந்து 3 100களை கழித்தால் விடை 4 100கள். எமது விடை 4 100கள், 2 10கள், 3 1கள். எஞ்சி இருப்பது 423 மருந்து துணிகள். சிறப்பு கேப்ரியல், நீ மீண்டும் வேலைக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டதல்லவா? ஆமாம். நன்றி வைத்தியர் தேப். இன்னும் ஒன்றை எடுத்து செல், அவசர தேவைக்கு. நான் எனது பேச்சைத்தானே பயிற்சி செய்ய போகிறேன், என்னதான் அப்படி நடந்துவிடும்? ஓ, ஆம், நீங்கள் சொன்ன சிந்தனை நல்லதுதான். abcmouse.lk-இல் இலவச அணுகலை பெற்றுக்கொள்ளுங்கள். குறியீடு DP Kids. DP Kids ஆல் பரிந்துரைக்கப்பட்டது.